தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. பொங்கல வந்து பிஜேபியை வந்து தோக்கக்கூடிய திறமை படைத்தவர் செந்தில் பாலாஜி. அந்த ஒரே நோக்கத்தில் அவர் சிறையில் வைக்கணும், திமுகவை வந்து பலவீனப்படுத்தணும், ஒரே நோக்கத்தில் தான் நீங்க பழி வாங்கணும் பொங்கு மண்டலத்தில் பாஜகவுடைய கனவை தகர்த்த செந்தில் பாலாஜி அந்த அதை பொறுத்துக்க முடியாமல் செந்தில் பாலாஜி. அதாவது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலியில் அவங்களுடைய தொண்டர்களுடைய கேள்விக்கு எப்பவுமே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுபோல் இன்று காலையிலே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் ஒரு முதலமைச்சர் என்கின்ற வரம்பை மீறி இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கைது, அமலாக்கத்துறை இதெல்லாம் நமக்கு தெரியும். 2014 ஏற்பட்ட வழக்கு இது. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பண்ணி 2 சிசிபி சென்னையில் இந்த கேஸில் குறிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போட்டு சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கேஸ். அதுவும் அமலாக்கத்துறை வந்து இதற்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்ததை கூட சென்னை ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டேவும் கூட இப்போது விலக்கப்பட்டு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுடைய கைதுக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் இந்தளவுக்கு ஒரு கோவப்பட்டு நான் பார்க்கல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு இந்தளவுக்கு கோவப்படுறாங்கன்னா பொதுமக்கள் பேசுகின்ற பேச்சு சரிதான். திமுகவினுடைய கருவூலம் என்பது செந்தில் பாலாஜி தான், திமுகவினுடைய ட்ரெஷரரே அதிகாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி தான் இருக்காங்கன்னு பொதுமக்கள் பேசுவது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய இன்று காலை பேச்சை பார்க்கும் பொழுது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. அதுவும் முதலமைச்சர் இன்னொன்று ஒத்துக்கிட்டார், 2018 செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்றாங்க. அப்போ 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக 2018 வரைக்கும் கொங்கு பகுதியில் மண்ணை கவ்வியிருக்கோம், கொங்கு பகுதியில் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கி பேச்சில் ஒப்புக்கொள்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதுக்கு பிறகு முதலமைச்சரனுடைய நடவடிக்கை என்பது ஒரு முதலமைச்சர் நடந்து கொள்கின்ற விதத்தை போல் அது இல்லை. குறிப்பாக 2:30 உள்ளே போகிறது, அங்கேயே இருக்கிறது, கேபினட்டில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறது, அவர் தான் அச்சுறுத்தும் விதமாக பேசுகின்றவரை தவிர மத்திய அரசு கீழே இயங்கக்கூடிய மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், இவர்கள் நேர்மையாகத்தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் முதலமைச்சரினுடைய இன்றைய பேச்சு தான் அது நேர்மை இல்லாமல் அது இருக்கிறது. அதே போல் இரண்டாவது, நேற்று சாயங்காலம் தமிழக அரசு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜென்ரல் கன்சென்ட் அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம அனைவருக்குமே தெரியும் சிபிஐ பொறுத்தவரை அது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன், டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அந்த ப்ரொவிஷனில் தான் சிபிஐ சட்டம் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு நேற்று ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணுவது மூலமாக 11 எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் யாரெல்லாம் இதற்கு முன்பு 10 எதிர்க்கட்சிகள் செய்திருக்கின்றார்களோ 11வது எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இன்றைக்கி திமுகவும் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கு. குறிப்பாக முதலமைச்சருக்கு தெரியும் சிபிஐட்ட நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய புகார், சென்னை மெட்ரோவில் 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கக்கூடிய புகார் என்பது சிபிஐ எந்த நேரத்தில் கூட பிஇ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க என்பது முதலமைச்சருக்கு முழுமையாக தெரியும். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் தமிழக அரசை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வச்சிருக்கிறாங்க. ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணி சிபிஐ தமிழகத்திற்குள்ளே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசினுடைய முன் அனுமதியை பெற வேண்டும் என்று பரவாயில்லை இருக்கட்டும், அதற்கும் வழி இருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி பெட்டிஷனராக வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம், அதையும் கையில் எடுக்கின்றோம். அதனால் முதலமைச்சரை பொறுத்தவரை பேனிக்கி மோடில் இருக்காங்க. மணி பேக் ட்ரெஷரர் என்று சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு பிறகு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மாப்பிள்ளைக்கும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிற முதலமைச்சர் எதற்காக அவருடைய மருமகன் சபரீஷன் அவர்கள் செந்தில் பாலாஜியை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு எதுக்காக போகணும்? ஒரே ஒரு கேள்வி தான். என்னுடைய மருமகனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் குடும்பம் என்பது தமிழக அரசில் ஈடுபட்டிருக்குது, 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டியிருப்பதாக ஒரு அமைச்சரை கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆடியோ டேப்பில்.
சம்பந்தமில்லை சம்பந்தமில்லை சம்பந்தமில்லைன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவது. ஆனால் அந்த பக்கம் மருமகன் அவர் மந்திரிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே அதிகாரத்தோடு அந்த மருத்துவமனைக்குள்ளே போய் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்துருக்காங்க. அதனால் தமிழக மக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் நேர்மையான சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஆட்சி இல்லை, இது இல்லை என்பதை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலையில் அவருடைய பேச்சின் மூலமாக ஊர்ஜிதம் பண்ணியிருக்கார். அடுத்து மூன்றாவது, முதலமைச்சரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நேரடியாக மிரட்டி இருக்கின்றார். இன்றைக்கு காலையில் முதலமைச்சரினுடைய பேச்சு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நேரடியாக மிரட்டியிருக்காங்க. நேற்று இரவு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடில் ரெண்டு பேர் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் தயாராகத்தான் இருக்கின்றோம். நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் வேலையை. திமுகவினுடைய குண்டாயிசத்தை தமிழகம் இதற்கு முன்னாடியும் பார்த்துருக்கு, இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால் திமுக சட்டத்தை கையில் எடுப்பது, திமுகவினுடைய குண்டாக்கள் வீதிக்கு வருவது, மக்களுக்கு துன்புறுத்துவது ஒன்றும் தமிழகத்திற்கு புதிதல்ல. ஆனால் இந்த முறை திமுகவினுடைய கோபமும் குண்டாயிசமும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது திரும்பி இருக்கிறது, அதை பார்த்து கொள்கின்றேன். ஆனால் முதலமைச்சரனுடைய சவாலுக்கு நானும் பதில் சவால் விடுகின்றேன். தொண்டர் மீது கை வைத்து பாருங்கள், பார்க்கலாம். ஒருத்தரை கைது பண்ணுங்கள், ரெண்டு பேர்த்த கைது பண்ணுங்கள், பார்க்கலாம். நாங்கள் வீதிக்கு வர வேண்டாம் என்று நினைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வீதிக்கு வந்து ஒரு மாநில அரசினுடைய அலுவலகத்தை கெரோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். நிலைமை கைமீறி போச்சுன்னா கோட்டையை நோக்கி வரத்தான் போகிறோம். அதை பற்றி எந்த மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் ஆட்சி பண்ணத்தானே போகிறீங்க. அதனால் நீங்கள் மிரட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை இந்த மாதிரி நீங்கள் மிரட்டி நாங்கள் பயந்துருவோம், உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை விட்டுருவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா குற்றச்சாட்டு என்பது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆல்ரெடி டிஆர் பாலு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கேஸ் என்பது July 14 விசாரணைக்கு வருது. நானும் விசாரணைக்கு போகிறேன், டாக்குமெண்ட்டோடு போகிறேன். அதனால் எங்களை மிரட்டி பார்க்கலாம் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லை, கொடுத்தால் திருப்பி கொடுக்கப்படும் என்பதையும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு மிக பணிவாக கனிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பழைய திமுக மாதிரி நீங்க கொண்டு வர முயற்சி பண்ணிடாதீங்க, தாங்க மாட்டீங்க. இது முழுமையான உங்களுக்கான பெரிய ஏமாற்றமாக அமையும். சரிங்கண்ணா, ரெண்டு விஷயங்கண்ணா. புலனாய்வுத்துறை சிபிஐ இடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. ஆனால் அதுக்காக முதலமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அச்சுறுத்தலாம்னு நினச்சா அதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்களும் பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு சொல்கிறோம். 100,000 கைது பண்ணி நீ சிறையில் வைக்கிறியா? 100,000 வர்றோம், முற்றுகை பண்ண வர்றோம். நீ 100,000 பிடிச்சி சிறையில் வை. எத்தனை சிறையில் எத்தனை பேர் தடைப்பீங்க? இப்போ பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் வீதிக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா எங்கே போய் இந்த ஆட்சி நிற்கும்? அதனால் இவருடைய கோபம் எங்கே இருக்கணும்? ஊழல் பண்ணுற அமைச்சரின் மீது கோபம் இருக்கணும். இவரே 2016 April 18 குளித்தலைக்கு போய் செந்தில் பாலாஜி இதே கேஸில் ஊழல்வாதின்னு இவரே சொல்லியிருக்கார். இன்னைக்கு இவர் 2023 பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அனைவருமே மெத்தப்படித்தவர். எப்படி முதலமைச்சருடைய வாதத்தை ஏற்றுக்குவீங்க? 7 கழித்து இன்னைக்கு இவர் மாற்றி பேசும் பொழுது எப்படி இவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை முதலமைச்சர் அவர்கள் மிரட்டி பார்க்க நினைக்கிறார். எந்த 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 மாநிலத்திலையுமே நடக்காத ஒரு கூட்டம் முதலமைச்சர் அவர்கள் நீ காலில் கையில் எடுத்திருக்காங்க. இன்னசென்ட் யாருங்கண்ணா? நான் கேட்கற ஒரே கேள்விங்கண்ணா, இன்னைக்கு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையின்படி இன்றைக்கி ஜெயிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் ஆம் ஆத்மி கட்சி எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்காங்க. இவர்கள் அனைவருமே கோர்ட்டுக்கு போகும் பொழுது பெயிலுக்கோ வேறு எதுக்கோ போகும் பொழுது கோர்ட்டிலே ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் பார்த்தீங்கன்னாங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் சத்யேந்திர ஜெயின் அவர்கள் மீது இன்னொரு கேஸு, மணிஷ் சிசோடியா மேலே லிக்கர் ஸ்கேம், ரெண்டுக்குமே ரிஜெக்ஷன் பெயில்லையே வந்து டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இவர்கள் மீது ப்ரைமஃபேசிய எவிடன்ஸ் இருக்கு. அதனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை அவரே சொன்னது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்டட் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம போயிருக்கோம். சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் எதற்கு திசை திருப்ப விரும்புகின்றார்? முதலமைச்சரை பொறுத்தவரை அவருக்கு தெரியும் செந்தில் பாலாஜியினுடைய கைது என்பது காலத்தினுடைய கட்டாயம், ஏன்னா தவறு செஞ்சுருக்காங்க. இன்னும் 1.5 முதலமைச்சரினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டு அதை ஃபைல் பண்ண போகிறாங்களா? சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பண்ணிடு. 1.5 நீங்கள் 2 டைம் கொடுத்துருக்காங்க, 2 முடிஞ்சிருச்சு, இன்னும் 1.5 இருக்குது, பிசிஏ போட்டு கொடுக்கணும். அதனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கட்சி எழுப்பது, நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை த்ரெட்டன் பண்ணுறது,
முதலமைச்சருடைய பேச்சை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னாங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் ஒரு விதத்தில் பார்த்துருக்கலாம், நான் பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நேரடியாக முதலமைச்சர் அவர்கள் இன்று காலையிலே மிரட்டியதாகத்தான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நான் பார்த்தேன். செந்தில் பாலாஜியை தள்ளி விட்டு துன்புறுத்தி அவருடைய தலையிலையும் அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? யார் சொன்னாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? மனித உரிமை ஆணையம் சொல்லுது அண்ணா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அண்ணா, இவங்க எல்லாருமே அப்பாயின்ட் பண்ணவங்க யாருங்கண்ணா? மனித உரிமை கழகம் வந்து வந்ததுக்கப்புறம் அப்பாயின்ட் பண்ணவங்க யார்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திமுகவினுடைய மோசமான செயல்பாடு என்னென்னா, அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு வேலை செய்பவர்களும் கூட கட்சி தொண்டர்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அதான் பிரச்சனையே. அதாவது அரசு துறையில் இருக்கக்கூடிய மக்கள் நடுநிலைமையாக இருக்கும், யாராக இருந்தாலும் கூட. இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலி ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இடியில் இருக்கிறவங்க ப்ரிடாமினண்ட்டாக ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் ஏன் கரூரில் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸை 4 பேர்த்த குண்டாக்கள் அடித்தாங்க இதுவரைக்கும் முதலமைச்சர் ஒரு கண்டனம் சொல்லியிருக்காங்கன்னா, அதில் தமிழகத்தில் பெருமை தேடி கொடுத்த நம்முடைய தடகள வீராங்கனை அவங்கள அடிச்சிருக்காங்க, ஒரு கண்டனம் சொல்லாதவர் எப்படி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அமைச்சரை போய் அடிப்பாங்கன்னா இந்தியாவில் எப்படிங்கண்ணா பாசிபிள்? சுற்றி 100 பேர் நிற்கிறாங்க, விட்னஸ் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, அதை ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்காங்க எவிடன்ஸுக்கு. சம்மந்தமே இல்லாமல் நேற்று அமைச்சர் ஃபஸ்ட்டு சொன்னார், திமுக அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு. இன்றைக்கி போய் இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாங்க, இது ஒன்று வேதனை தான் அளிக்கும். இந்த மாதிரி அரசு பொறுப்பில் இருப்பவர்களே திமுகவுடைய கட்சி தொண்டனை பற்றி போல் பேசினாங்கன்னா இது எங்கே போய் நிற்கும்? அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறாரோ ஆக்ரோஷமாக 4 ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸை கரூரில் குண்டாக்கள் அடித்திருக்கின்றார், அதை பற்றி இன்னும் வாயை திறக்கலையே அவர், அதை பற்றி ஒன்றுமே சொல்லி. அது வந்து மீடியா நண்பர்கள் நீங்கள் டிவியில் ரெக்கார்டு பண்ணி போட்டுட்ருக்கீங்கண்ணா, ரெக்கார்டட் அது. அதில் அண்ணாமலை பிஜேபி தலைவர் சொன்னார் பொய் உண்மை என்பதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கே முதலமைச்சர் இது வரைக்கும் பேசலீங்கன்னா அது நியாயமான கேள்வி தானே? தமிழக மக்கள் கேட்பாங்கல்லே சார். அதே மாதிரி பரவலான கருத்து இருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா, 3வது முறையாக பிரதமர் மோடி வரணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதை வந்து முழுவதுமாக தடுத்து நிறுத்தணும், அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற அமலாக்கத்துறை வச்சு பயன்படுத்துறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் தலைவரே, நல்ல கேள்விதான், உங்களுடைய அரசியல் பார்வை நல்ல பார்வை தான். ஆனால் நான் உண்மையான அரசியல் உங்களுக்கு சொல்கிறேங்க, எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் ஒன்றா இணைஞ்சாங்க, அவங்க தனித்தனியாக வாங்கக்கூடிய வாக்குகள் கூட ஒன்றாக இணைந்த பொழுது அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, எப்படி வந்து ஒரு புலியும் கிரியும் ஒன்றா விடுவீங்க? எப்படி வந்து டிஎம்சி கட்சியும் காங்கிரஸ் இணைய முடியும்? எப்படி ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் இணைய முடியும்? எப்படி அகாலிதளும் காங்கிரஸ் இணைய முடியும்? இந்தியாவில் எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை என்பது ஒரு காணல் நீரை போன்றது, எப்பொழுதுமே எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். அதனால் எதிர்கட்சி இணைந்தால் அதை எங்களுக்கு நல்லது, அதை விட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்தில் 450 MP சீட்டை தாண்டுவதற்கு அதை விட நல்ல ஒரு காரணம் எங்களுக்கு அமையாது. ஆனால் அவங்களால இணைய முடியாது, காரணம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, மாநிலத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, மாவட்டத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் எதிர்கட்சிகள் இணைவது என்பது நடக்கவே முடியாத ஒரு செயல். மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து 2004 கூட்டணி. நேற்று ஒரு 15-20 நிமிஷம் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோங்கண்ணா, ரொம்ப டீட்டெயிலாக சென்னையில் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40-40, 39 புதுச்சேரி 1, 40-40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதில் வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னென்னா, அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிருமான்னு பார்க்குறாரு. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், இன்றைக்கி மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில் தமிழ்நாட்டில் 1 MP சீட்டு கூட இன்றைக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. முதலமைச்சருடைய நப்பாசு என்னென்னா, இந்த கூட்டணி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னால் அப்படியே வாக்கு அப்படியே சிதறிடுமான்னு பார்க்குறாரு. நம்மை பொறுத்தவரை திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், நம் கட்சியினுடைய வாக்குகள், இது எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்முடைய கூட்டணி 40-40 வெற்றி பெறும். அதிமுக அதனை பேசியிருக்கேன், நேற்றே பதில் சொல்லியிருக்கேன் தலைவர். நேற்று சென்னை எத்தனை தலைவா சொல்கிறது, சென்னையில் தான் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு வந்தேன், தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன் பாருங்க. அண்ணே, அதாவது தவறு செய்வதர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எப்படி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்கண்ணா? இன்னைக்கு யாராச்சும் ஒரு சட்ட வல்லுநர், ஒரு காமன் மேன் செந்தில் பாலாஜியின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தவறுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நினைச்சீங்கன்னா கையால் எழுதப்பட்ட நோட்டீஸ் ஒட்டலாம், பிரிண்ட் பண்ண நோட்டீஸ் ஒட்டலாம். ஏன்னா நானும் சிஆர்பிசி தெரிஞ்சவங்கன்னா, நானும் காவல்துறையில் 9 ஆண்டுகள் இருந்திருக்கேன். கையால் எழுதப்பட்ட நோட்டீஸ் இந்தியாவில் எத்தனையோ இடத்துல ஒட்டுறோம், காவல்துறையில் பல இடத்துல ஒட்டுறாங்க. எமர்ஜென்சி 1 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம் யாரும் இவைடு பண்ணுறாங்க,
தப்பிக்க முயற்சிக்கிறாங்க. ஸோ கையால் நோட்டீஸ் ஒட்டுறாங்கிறதுல ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இந்தியாவில் தினமும் மாநிலத்தில் காவல்துறை கையால் எழுதப்பட்ட நோட்டீஸ் பல இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை டைப் பண்ண வேண்டிய அவசியம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எங்கேனா இருந்துச்சுங்கன்னு டைப் பண்ணாங்க. உங்கள் கேள்வி நான் திரும்ப கேட்குறேன், 67 வருஷம்னு சொல்கிறீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எங்கே இருந்துச்சு? கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல கிராமத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் டைப் அடித்து ஒட்டுவாங்க. அதனால் இது வந்து ஒரு நடைமுறை பிரச்சனை. அப்போ தெரியாதவங்க பேசுகிறாங்க. முதலமைச்சர் அதாவது திராவிட மாடல், அவர்களுடைய அமைச்சரை அவர்களே அரசு மருத்துவமனையில் வைக்க மாட்டாங்க. அதான் திராவிட மாடல். அதாவது 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக இன்னைக்கு தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் அவர்களுடைய சொந்த மந்திரியே அரசு மருத்துவமனையில் வைக்க மாட்டோம், நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் கொண்டு போவோம்னா திமுகவினுடைய திராவிட மாடல் தோற்றுவிட்டது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் என்னங்கன்னா வேணும். அதான் சொல்கிறேன், நாங்கள் சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 200 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோ கேஸ் கொடுத்துருக்கோம். அது சிஎம்க்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் ஃபைலை பார்த்துருப்பார், ஆஃபீஸர்ஸை கேட்டிருப்பார். அந்த ஒரே காரணத்திற்கு மட்டும்தான் ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. சிஎம்க்கு தெளிவாக தெரியும், சென்னை மெட்ரோ கேஸ் சிபிஐ கையில் எடுத்தால் சிஎம் சிறைக்கு செல்வது உறுதி என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அதை மறைப்பதற்காகத்தான் ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட் மூலமாக போட்டிருக்கேன். சென்னை மெட்ரோ கேஸ் ஒன்றுங்கன்னா சிபிஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் 2009, 2010, 2011 காலகட்டத்தில். நன்றிங்கண்ணா.